சிவகாமி, என்னாச்சு? உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் சாப்பிடல? பசி எடுக்கல, சாப்பிடல. பசி எடுக்கலைனாலும் மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்காவது வயத்துல ஏதாவது போடணும் இல்ல? ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா என்ன? சும்மா தோண தோணன்னு பேசிட்டு பேசாம படுங்க. ஒன்ன திருத்தவே முடியாது. எப்படியோ போ. இதுவரைக்கும் நீ சொல்ற மாதிரிதாம நடந்திருக்க, இப்பவும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்க. எப்பவும் உன் மனசு நோகாதபடிதாம நான் நடந்துப்ப. அவ வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம் அவ தலைவிதியோ கடவுளோ இல்ல, நீங்க தான் காரணம். அவர் நல்லவர்னு ஒண்ணுக்கு 100 தடவை நிரூபிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தில இருந்து அவரை பிரிக்க பார்த்தனா அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டார். நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா அமையணும்னா நீ உன் பிடிவாதத்தை விட்டு இறங்கி வர தயாரா இருக்கணும். தயாரா இருக்கியா? ஆத்திரத்துல அவமானத்தை தேடி இருப்பாங்களே தவிர அவரை அவமானப்படுத்தி இருக்க மாட்டாரு. கோயில நிறைய கூட்டம் இருந்துச்சுமா, அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன சுகாமி, ஏன் தூங்கலையா? தூக்கம் வரலீங்க, மனசு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன், என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் ஏன் மனசு குழம்புது? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. எங்கிட்டயே ஏன் சிவகாமி நடிக்கிற? நடிக்கிறேனா, என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சிவகாமி. நீ என்னதான் வீம்பு வைராகியத்தோட யார் எப்படி போனா என்ன, யாருக்கு அடிபட்டா நமக்கு என்னன்னு உன்னால இருக்க முடியல. ஏன்னா நீயும் ஒரு தாய், 4 குழந்தைங்களை பெத்தவ, உனக்கும் மனசாட்சின்னு ஒன்று உருத்தம் இல்லை. பொண்ணோட தாலிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உன்னால தூங்க முடியல. மாப்பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தூக்கம் வராம தவிக்கிற. சிவகாமி, இப்படி மனசுலயே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறத விட வெளியில கொட்டிடலாம்ல. என் குழப்பத்துக்கு என்னென்னமோ காரணம் சொல்றீங்க. நான் வேற எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்கேன். உன்னை திருத்த முடியாது. என்னைக்கு நீ விட்டு கொடுத்துருக்க? எப்பவோ தூங்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். உன்னை சந்திக்க வரமாட்டேன்.
உன்னை வந்து பார்க்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு கோபத்துல நான் முடிவெடுத்துட்டேன். எப்படியாவது என்னை வர வைக்கணும்னு தான். இப்படியெல்லாம் என்னை சோதிக்கிறியா? என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியும் இன்னும் உன் மனசு ஆறலையா? என்னையும் என் புருஷனையும் சேர்ந்து வாழ விடாம பிரிச்சு வச்சிருக்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். விலகி இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். என் மனசுல இப்படி ஒரு இடியா இருக்கட்டியே, அப்படி நாங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் செஞ்சோம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? இத்தனை நாளுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எனக்கு மட்டும் கூட அவரை சந்தோஷமா இருக்கவே. போலீஸ்காரங்க அவரை மாட்ட விட கேவலமா மோசமா அடிச்சிருக்காங்க. அந்த கோலத்தை என்னால பார்க்க முடியல. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நல்லபடியா அவர் வெளியில வரணும். எனக்காக மனசறங்கி நீ இதை செஞ்சுதான் தீரணும். அர்ச்சனா, என்னம்மா இந்த நேரத்துல சாமி படத்துக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு தூங்கலையா? தூங்க முடியலப்பா. புரியுதுமா, உன் புருஷன் இப்படி ஒரு நிலைமையில இருந்தும் உன்னால போய் பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் தானம்மா உனக்கு தூக்கம் வரல. உன் புருஷன் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. ஆனா உங்க அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசம்தான் உங்க ரெண்டு பேரையும் சேர விடாம தடுக்குது. அத நினைச்சாதம்மா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இல்லப்பா, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? உன் புருஷனை போய் நீ பார்த்துட்டு வந்தியா? எப்ப போன? சாயந்தரம் போய் பார்த்தேன்பா. அவரை அந்த கோலத்திலேயாப்பா நான் பார்க்கணும். மிருகத்தனமா அடிச்சு போட்டிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே? இப்படி ஈவ இறக்கமே இல்லாம அடிச்சு போட்டிருக்காங்க. அதான் அவர் சீக்கிரமா வெளியில வந்துடணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க. ஆமா, நீ மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேனே, பொய் சொல்லிட்டேன். நல்லதுக்கு பொய் சொல்றது தப்பே இல்லம்மா. அர்ச்சனா, நீ இத்தனை நாளும் அம்மாக்காக அம்மாக்காகன்னு உன் வாழ்க்கையில எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்க, இப்போ தைரியமா பொய் சொல்லிட்டு போய் மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்திருக்கியே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ உங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசந்தாம்மா உன்னையும் உன் புருஷனையும் சேர விடாம தடுக்குதுன்னு சொன்னேன்ல, இப்போ நீ உன் புருஷன் மேல வச்சிருக்கிற அன்பு கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்குமா. இத உனக்கு ஆறுதலுக்காக மட்டும் நான் சொல்லலம்மா. உன் புருஷனை நினைச்சு நீ எப்படி தூங்காம இருக்கியோ அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் மாப்பிள்ளைய நினைச்சு தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கை இல்லதம்மா சொல்றேன். என்னப்ப சொல்றீங்க, அம்மா இன்னும் தூங்கலையா? ஆமாம்மா, என்னதான் வீராப்பா பேசினாலும் அவளுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தான் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம இருந்தாலும் மனசாட்சிக்கு பயந்து இறங்கி வந்துதானேமா ஆகணும். மனுஷனையே கரைக்கிற சக்தி மனசாட்சிக்கு உண்டுமா? நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உங்க அம்மா புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப போறாங்க. நீயும் புருஷனும் சந்தோஷமா வாழத்தாமா போறீங்க. அவரை உங்களால வெளியில கொண்டு வர முடியுமாப்பா? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா, கண்டிப்பா எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவேம்மா. நீ தைரியமா இரு. அர்ச்சனா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. சரிம்மா, நீ போய் தூங்கு.
என்னங்க? என்னடி? வாங்களே. என்ன? வாசல்ல வந்து பாருங்க. வாசல்ல என்னடி? யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. அடி ஏண்டி காலங்காத்தால உயிரை வாங்குற. இதே வீட்டு வாசல வந்து நின்னுதாரிட்டோன்னு நீங்க எப்படி உங்க பொண்ணு விஷயத்துல ஏமாந்து போய் நிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் என் பையன் விஷயத்துல ஏமாந்து போயிருக்கோம். இதுல சவால்ல ஜெயிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. என் பையன் வாசு உங்க பொண்ணு மேல உண்மையான அன்பு இருக்கு, ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லி நான் அதுக்காக உங்க பொண்ணை கடத்திட்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருந்தேன்னா நான் ஏதோ சவால்ல ஜெயிச்சேன்னு சொல்லிக்கலாம். ரெண்டு குடும்பத்தையும் ஏமாத்தி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பேர் கல்யாணமும் இல்லை, நான் சவால்ல ஜெயிச்சதோ அர்த்தமும் இல்லை. பெருந்தன்மையை பேசுற அப்படி நினைப்பா உனக்கு? உன் பையன் நாடகம் மாதிரி என்ன ஏமாத்துறது பத்தாதுன்னு நீ இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா? எதுக்கே வந்தீங்க இங்க? இத பாருங்க, உங்க கோபம் நியாயமானதுதான். உங்க வேதனையெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஊரெல்லாம் பத்திரிகை வச்சு சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் பொண்ணு ஓடி போச்சுன்னா எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அதை ஒரு தகப்பனால எப்படி தாங்கிக்க முடியும்? அது எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. நான் உங்களை குறையே சொல்லலீங்க. அதே சமயம் இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரியும் எங்க பையனை உங்க பொண்ணு கூட அனுப்பிச்சு வச்ச மாதிரியும் நீங்க நினைக்கிறீங்களே, அது சரியில்லைங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஏமாந்துருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை சொல்லத்தாங்க வந்திருக்கிறோம். நீ சொல்றத கேட்கணும் அவசியம் எனக்கு இல்லையா? எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எனக்கு தேவை பொண்ணு. அவளை எப்படி கொண்டு சேர்க்கணுமோ அதுக்கு வழியே பாரு. சத்தியமா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ஒரு நல்ல பையங்க எங்க செல்வம். குடும்பத்தோட ஆணிவேரே அவன் தான். அவனை போலீஸ்காரங்க மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு துன்புறுத்துறாங்க. அந்த கொடுமை எங்களால பார்க்க முடியலீங்க. தயவு செஞ்சு அவனை வெளியே விட சொல்லுங்க. சின்னவன் செஞ்ச தப்புக்கு பெரியவனை தண்டிக்கிறது எந்த வகையில நியாயம்? வலிக்குது இல்ல? இப்ப வலிக்குது இல்ல? உன் புள்ள அடிபட்டான்னு தெரிஞ்ச உடனே துடிக்கிற இல்ல? அது மாதிரிதானே எனக்கு இருந்திருக்கும். நான் எந்த சமாதானத்துக்கு தயாரா இல்ல. எனக்கு தேவை என் பொண்ணு. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமா, மினிஸ்டர்ட்ட போவேன்னு போலீஸ்காரன் மிரட்டினீங்களாமே, போ போய் பாருங்கடா. உங்க செல்வாக்கு பணபலத்தோட போட்டி போடுற சக்தி எங்களுக்கு இல்லை. சாட்சிக்காரங்கால விழுகிறத விட சண்டைக்காரங்கால விழுகிறது எவ்வளவோ மேலன்னு உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்க சொன்ன செல்வத்தை விட்டுருவாங்க. தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க. டேய், இந்த டிராமால என்கிட்ட வச்சுக்காத. கையில இருக்கிறவனை விட்டுட்டு ஊர் முடிக்க என்ன மறுபடியும் தேட சொல்றியா? இத பார், அந்த வாசு பையில கொண்டு இங்க ஒப்படைச்சிட்டு செல்வத்தை கூட்டிட்டு போ. உண்மையிலேயே வாசு எங்க இருக்கான்னு தெரியாதுங்க, நம்புங்க. இதே பொய்ய எத்தனை நாளைக்கா சொல்லுவீங்க? திரும்ப திரும்ப சொன்ன நம்பறதுக்கு நான் என்ன முட்டாளா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாசு உங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க துணை போயிருந்தா, செல்வம் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி அடிபட்டு சித்திரவதப்படுறத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? நீன கொண்டாந்து நிறுத்திருக்க மாட்டோம். ஒரு புள்ளைய பலி கொடுத்துட்டு இன்னொரு புள்ளைய வாழ வைக்கணும்னு எந்த பெத்த தகப்பனாவது நினைப்பானாங்க? அவங்க சொல்றது நியாயம் தாங்க. ஒரு பிள்ளைக்காக அவங்க இன்னொரு புள்ளைய பலி கொடுப்பாங்களா? பாவங்க, அந்த புள்ளைய வெளியே விட சொல்லுங்க. என்னடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? பாவங்க, பெரியவங்க ரெண்டு பேரும் விடிஞ்சும் விடியாமலும் காலையிலேயே வீட்டு வாசல வந்து உட்கார்ந்துருக்காங்க. எந்த நேரத்துக்கு வந்தாங்களோ தெரியல. ஓடி போன அவங்களுக்காக ஒரு தப்பும் பண்ணாத ஒரு நல்ல பையனை தண்டிக்கிறது நியாயம் இல்லைங்க. அவனை விட்டுட சொல்லுங்க. வாய மூடி. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட்ட அவமானம் மறந்து போச்சு உனக்கு? அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்து வெட்டி பொலி போட்டாதான் என் மனசு ஆறும். ஏடி, எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். அவன் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல செருப்பால் அடிக்கிற மாதிரி கிட்ட பேசிட்டு போறானுங்க. அதுக்கு நான் பழி தீக்க வேணாம். யாராவது அட்வைஸ் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? பாங்கயா,
இதை பாருங்க, நாங்கள் ஒன்று உங்கள் வீட்டு வாசலில் பிச்சை கட்டு வரல, எதையோ விரட்டுற மாதிரி விரட்டாதீங்க. நியாயத்தை எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை பாழாக்கிறாதீங்க. உங்கள் வீட்டம்மாவுக்கு இருக்கிற மனசு கூட உங்களுக்கு இல்லையே. இவங்களுக்கு தெரியுது எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு. ஆனால் நீங்கள் என்னமோ, நாங்கள் பாவம் பண்ண மாதிரி, தப்பு பண்ண மாதிரி ஆளை வச்சு அடிக்கிறதும் போலீஸ் வச்சு மிரட்டுறதும் இது எந்த வகையில் சார் நியாயம்? இதே ஒரு தடவை எங்கள் பையனை இங்கே ஆளை வச்சு அடித்தப்போ வீட்டில் எல்லாரும் போலீஸில் புகார் கொடுக்கலான்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான், காதலங்கிற பேரில் பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து பெத்த தகப்ப மனசை நோக்கடிச்சிட்டான், போலீஸுக்கு போக வேண்டாம்னு தடுத்து நிறுத்தணுமாண்ணா. இப்போ எங்கள் பையன் மட்டும் தப்பு பண்ணலையே. ஒருவேளை உங்க வீடு புகுந்து பொண்ணை தூக்கிட்டு போயிருந்தா நீங்க அவனை வெட்டி போட்டுருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். எங்க பையன் எப்படி எங்களை ஏமாத்திட்டு போனானோ அப்படித்தான் உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஏமாத்திட்டு போயிருக்கிறா. தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கும் போது நீங்க எங்களை மட்டும் தண்டிக்கிறது எந்த வகையில நியாயம்? எங்க பையன் பண்ண தப்புக்கு நாங்க உள்ளிருந்து தண்டனை அனுபவிக்கணும்னா உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஓ, என்ன தூக்கி உள்ள வைக்கிறேன்னு நீ அரசியல்வாதிக்கிட்ட போனியா? போயா, நீ பெரியாளா இல்ல நான் பெரியாளான்னு பாத்துருவோம், கண்ணுல ஒண்ணு பாத்துருவோம். நாங்கள் ரெண்டில் ஒன்று பார்க்கணும், சண்டை போடணுன்னா இங்கே வரலைங்க. எங்கள் புள்ள உள்ளே இருக்கான், அவனை போலீஸ்காரங்க அடித்து கண்ணா பின்னான்னு சித்திரவதை பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு எங்களால் செய்யிக்க முடியலைங்க. ஓடி போனவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் எங்கே அதுக்காக அவசப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும்? செல்வத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வீடு தேடி வந்தப்போ அவங்களை எவ்வளோ மரியாதை நடத்தினான். அவன் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் துணை போவானாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Adanisa, 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 Adanisa,